ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல் ஸ்டுடியோ. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 தக்காளி இன்றைக்கி எடுத்திருக்கேன். தக்காளியை இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இது மாதிரி மீடியம் சைஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். வெண்ணெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் உருகினதும் நம்ம வெட்டி வச்ச தக்காளியை இந்த மாதிரி வட்டமாக பேனில் சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் மிளகாய் பொடி, இதெல்லாமே தூவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு பிஞ்சு சால்ட், ஒரு பிஞ்சு மிளகாய்த்தூள் சேர்த்து லைட்டாக வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுலில் 4 முட்டையை நான் எடுத்துக்கிறேன். நான் 2 பேருக்கு செய்கிறதால 4 முட்டை எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையில் 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இந்த முட்டை கலவையை இந்த தக்காளி மேலே ஊற்றிடலாம். எல்லா இடத்துலையும் சமமாக பரவுற மாதிரி முட்டைக்கலவையை ஊற்றிக்கோங்க. இப்போது மூடி போட்டு 5-6 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ 6 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம சேர்த்த பட்டர் எல்லாமே மேலே வந்து ரொம்ப வாசமாக இருக்குது. முட்டை நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இது பார்க்க அப்படியே எக் பீட்ஸா மாதிரி இருக்குது. இப்போ இது கட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தி அண்ட் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.